கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் வீடுகளில் வந்து உங்களை வேத வசனத்தோடு சந்திப்பதில் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். தேவ ஜனமே, சந்தோஷமாக இருங்கள், ஆண்டவரை பாருங்கள், வேதத்தை நன்றாக வாசியுங்கள், அவரிடம் ஜெபம் பண்ணுங்கள். அவர் இனிமையான நாளை உங்களுக்கு வைத்திருக்கிறார், வருகிற நாட்களும் இனிமையாக உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் எல்லா தொல்லைகளுக்கும் தீமைகளுக்கும் உங்களை விளக்கி உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் இந்த நாளுக்குரிய நல்ல வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம், வாருங்கள். 1 தீமோத்தேயு 6:17-19 ஆகிய வசனங்கள், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நிலையற்ற இந்த உலக காரியத்துக்காக, நிலையற்ற இந்த உலக பொக்கிஷங்களிலே உன் இருதயத்தை நீ சாயாதே, உன் இருதயத்தை வைக்காதே, அதை நம்பாதே என்று தேவன் சொல்லுகிறார். உலக பிரகாரமான இவ்வுலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாதே என்று தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், ரிச்சாக கொடுக்கிற தேவன். அவர் மகிமையின் தேவன், வெறுமையின் தேவன் அல்ல. அதனால் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் சம்பூரணமாய் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் கொடுப்பார். உங்கள் ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு வாய்க்கு பண்ணுவார். ஆனால் நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வையாதிருங்கள். ஆண்டவர் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், ஆண்டவர் சொன்னார், திருடன் பூச்சி எல்லாம் வந்து இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தின்று போட்டுவிடும், திருடன் திருடி கொண்டு போவான், பூச்சி அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போட்டுவிடும் என்று சொன்னார் நம்மகிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அதை திருடனும் திருட முடியாது, பூச்சும் அழித்து போட முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஆதலால் நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்க கடவுது, ஜீவனுள்ள தேவனை நாம் பார்க்க கடவோம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் உதார குணமுள்ள ஜனங்களாய் காணப்படுவோம், பிறருக்கு நன்மை செய்கிற ஜனங்களாய் நாம் காணப்படுவோம். என்னுடைய தாயாரை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும், சிஸ்டர் ஜே ஜானட் சாந்தி. அவங்க அவங்ககிட்ட வர எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு நகை இருந்தால் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க, ஒரு பணம் இருந்தால் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஆதி காலத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் அவங்க பண்ணுகிற ஒரு காரியம். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் தேவ மனிதர்களை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக நான் அதை சொல்லுகிறேன். உதார குணம், ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்பட்டால் டக்குன்னு உதவி செய்வது, ஒரு ஏழை ஜனம் கஷ்டப்பட்டால் டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுகிறது, இது தேவ பிள்ளைகளுக்கு அழகு என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உதார குணம், ஜெனரஸ் கிவிங். அப்போ இதை எதை காமிக்குது, நான் இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்க மாட்டேன், அதுமே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் ஜீவனுள்ள தேவன் மேல் பார்ப்பேன், எனக்கு இருக்கிற காசை ஆண்டவர் ஏவுகிறபடி நான் கொடுத்துவிட்டு ஆண்டவருக்காக காத்திருப்பேன், அவர் எனக்கு அதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பார் என்று விசுவாசம், ஃபெய்த். அதை ஆண்டவர் பார்ப்பார். இதுதான் மெய்யான ஐஸ்வர்யம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நல்ல ஆதாரத்தை உனக்காக சேகரி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். நல்ல ஐஸ்வர்யத்தை நீ சேகரி என்று சொல்லுகிறார். அது என்ன நல்ல ஐஸ்வர்யம், நல்ல ஆதாரம் என்று 19 வசனத்தில் நான் பார்க்கிறோம். அந்த நல்ல ஆதாரம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஆதாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாரத்தின் மேல் நம் ஊழியம், குடும்பம், நம் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்படும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இந்த பூமியிலும் இந்த ஊழியத்தை அவர் சித்தத்தின்படி அவர் நடத்தி அவரோடு பரம ராஜ்யத்திலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார்.
இதுதான் 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுகிறது. நல்ல ஆதாரம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஊழிய, நீங்கள் ஊழிய செஞ்சீங்கன்னா அவர் தான் ஃபவுண்டேஷன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அவர் தான் ஃபவுண்டேஷன். நீங்கள் பண்ணுகிற வேலைக்கு அவர் ஃபவுண்டேஷன். உங்கள் குடும்பத்துக்கு அவர் ஃபவுண்டேஷன். அவரை அல்லாமல் வேறு ஃபவுண்டேஷன் இல்லை. அவர் தான் ஒரே ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் மேலே உங்கள் காரியங்கள் கட்டப்பட கடவுது. நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுப்பார். இந்த உலகத்திலையும் அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். பரம ராஜ்யத்துக்கு அவர் நம்மை சேர்த்து கொள்வார். நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிங்க. இதை குறித்து சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க. உலகத்தின் உலகத்துக்குரிய இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நீங்கள் நோக்கம் வையாமல் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். உதார குணமாயிருங்கள். நல்லா கொடுக்கிற ஜனமாய் காணப்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவர் தான் நமக்கு ஆதாரம். அவர் தான் கிரைஸ்ட் ஜீசஸ் தான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன். இது மேலே நம்ம காரியங்கள் ஊழியம் எல்லாம் கட்டப்படும் பொழுது இந்த உலகத்தில் அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு கொடுப்பார். கவலைப்படாதிருங்கள். நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவராகிய இயேசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் அசைவாடி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை அன்று அப்பா ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை படைக்கும் பொழுது நீர் அசைவாடினீர் அப்பா. இப்பொழுதும் இந்த ஜனங்கள் வாழ்வில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். புதிய காரியங்களை செய்வதற்கு, புதிய மன பக்குவத்தை கொடுப்பதற்கு, ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிற நல்ல மன பக்குவத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிற நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், மகனே மகளே, நீ ஐஸ்வர்யத்தின் மேல் உன் நோக்கத்தை வையாதே. உனக்கு நான் சகலத்தையும் சம்பூர்ணமாக இந்த உலகத்தை நீ அனுபவிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே செய்யுங்கப்பா. உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகட்டும் அப்பா. டபுள் ஃபோல்ட் பிளெஸிங்ஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்பா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பின்பு அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டு உம்மோடு வைத்துக் கொள்கிற அந்த பெரிய மேன்மையான ஆசீர்வாதம் ரெண்டையும் இந்த ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லமையான பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.